வணக்கம் நண்பர்களே. சிவபுராணங்கிற மிகப்பெரிய பாடலில் சில வரிகள் நான் படிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி என்ன ஒரு அறிவியல் விடயம் இருக்குன்னு அப்படின்னு நானே யோசித்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல சிவபுராணத்தில் நான் வாசித்த அந்த பாடலை சொல்கிறேன், அதுக்கான விளக்கமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் விளக்கமும் சொல்கிறேன். புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் இன்று காண்பேன் அப்படின்னு ஒரு இறை அடியார் இறைவனை பார்த்து பாடுறாரு. நான் புல்லா, புல்லுனா வெறும் புல் மட்டும் இல்லைங்க, புல் இனத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே ஒரே இனத்துக்குள்ள புல் அப்படின்னு சொல்லி அடக்கியிருக்காரு. புழு அப்படின்னா எல்லா வகையான புழுவும் ஒரே அந்த புழுங்கிற இனத்துக்குள்ளே வந்துடும், அந்த மாதிரி அதோட இனத்தோடைய ஒரே பேரை சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி இதில் கூறப்பட்டிருக்கிற எல்லா பேரவையும் எடுத்துட்டேன், புல்லாக பிறந்துட்டேன், பூண்டாக பிறந்துட்டேன், புழுவாக பிறந்துட்டேன், மரமாக பிறந்துட்டேன், பல்வேறு மிருகங்களாக பிறந்துட்டேன், பறவையாக பிறந்துட்டேன், ஊர்வன உலகத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி எத்தனையோ ஊர்வனவாக பிறந்துட்டேன், ஏன் பாறையாக கல்லாக கூட பிறந்து நின்றுருக்கேன், நீர்வாழ் உயிரினமாக பிறந்திருக்கேன், ஏன் தண்ணியாக காத்தா வாயுக்களாக பிறந்திருக்கேன், பேயாக கணங்களாக பிசாசா முனிவரா தேவரா எவ்வளவோ பிறவி எடுத்து இந்த பிறவி பெருங்கடலில் திரும்ப திரும்ப மூழ்கி அல்லாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிறவியே வேண்டாம், உங்கள் பாதத்தில் என்னைய சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகளில் சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய பாடல் சிவபுராணங்கிறது, அதுலேருந்து ஒரு நாலு வரியை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, எந்த அறிவியலாளரோ வேற ஏதாவது அறிவியல் ஆய்வாளர்களோ இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலை. நான் இந்த வரியை படித்தப்ப நான் யோசித்த விடயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக நம்மக்கிட்ட நீ போன ஜென்மத்தில் என்னவா இருந்த அப்படின்னு கேட்டால் இரண்டு விதமான பதில் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்ட்ட நான் கேட்டும் பார்த்துட்டேன், முன் ஜென்மத்தில் நம்பிக்கை உள்ளவங்க என்னவா பிறந்தேன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாவது காமெடியாக நான் குரங்காக பிறந்திருப்பேன் இல்லை அதுவாக பிறந்திருப்பேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க முன் ஜென்மம் மறு ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா இந்த ஜென்மம் தான் நச்சம் அப்படின்வாங்க. ஆனால் நான் இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று யோசித்தேன், இதுக்கு முன்னாடி நாம் என்னவா இருந்திருப்போம் அப்படின்னு நான் யோசித்தப்ப சில அடல்ட் கண்டென்ட்லாம் சொல்லணும், கவனமாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி நான் என்னவாக இருந்தேன் அப்படின்னு யோசித்தப்ப அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அப்பாவோட உடம்புல விந்தணுவாகவும் அம்மாவோட உடம்புல கருமுட்டையாகவும் சீனை முட்டையாகவும் தான் நாம் இருந்திருப்போம். ஏன்னா அது ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த உயிர் இந்த உடல் உருவாகி வருது உலகத்துக்கு. அந்த விந்தணுவும் சீனை முட்டையும் எப்படி உருவாகுது, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அந்த புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸ் அதெல்லாம் கிரகிக்கப்பட்டு அந்த சத்திலிருந்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்படுறது தான் விந்தணுவும் சினை முட்டையும். அப்போ நாம் இதுக்கு முன்னாடி விந்தணுவாக இருந்தோம், அதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ட சாப்பாடாக இருந்திருப்போம். அவங்க என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம், தாவரங்களை சாப்பிட்ருக்கலாம், இறைச்சியை சாப்பிட்ருக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம். அப்போ நாம் தாவரமாக இருந்திருப்போம், தானியமாகவும் இருந்திருக்கலாம், இறைச்சியாக இருந்திருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இப்படி ரிவர்ஸில் அறிவியல் ரீதியாக நம்ம போய் பார்க்கும் பொழுதும் ஏழு ஏழு பிறவிகள் அப்படிங்கிறது உண்மைதான் போல அப்படின்னு தோணுச்சு. அப்போ இந்த சிவபுராணம் படிக்கும்பொழுது இதில் சொல்கிற மாதிரி தானே புழுவாக கூட இருந்திருக்கலாம், அந்த புழு ஒரு பறவை சாப்பிட்ருக்கலாம், அதுக்கு பறவையை அந்த இறைச்சியை மனிதன் சாப்பிட்ருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி ரிவர்ஸில் போகும்பொழுது இந்த உயிர் அப்படிங்கிறது பல்வேறு வடிவம் மாறிட்டே தான் இருந்திருக்கு. இந்த ஓரளவுக்கு அறிவியலில் ஏழு ஜென்மங்கள் இருக்குங்கிற புலனாகிற இந்த தியரியை சிவபுராணத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பொறுமையாக யோசிச்சு பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் போய் யோசிச்சு பாருங்கள், தெளிவாகும். இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் எந்த விதமான விஷயமும் சொல்ல வரல, இதை நான் யோசித்தேன் வெட்டியாக ஒரு இடத்துல உட்காந்து. சரி, நம்ம வெட்டியாக யோசித்து தான் மற்றவங்களுக்கும் சொல்லி குழப்புவோமே அப்படின்னு இந்த காணொலி பண்ணேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே, உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஆன்மீகப்படி ஏழு ஏழு ஜென்மங்கள்னா, அறிவியல் படி நான் யோசித்தபடி பார்த்தா 700 ஜென்மங்களுக்கு மேலேயும்
இருக்கு. நன்றி.